நாம பார்க்க போறது என்னன்னா, கனடா நாட்டுல இருக்கிற ஸ்காட்லேண்ட் அப்படிங்கிற ஒரு ஏரியை பத்தி தான். இந்த ஏரி எங்க அமைஞ்சிருக்குன்னா, கனடா நாட்டுல இருக்கிற பிரிட்டிஷ் கொலம்பியால ஓசோயோஸ் அப்படிங்கிற பிளேஸ்லதான் இந்த ஏரி அமைஞ்சிருக்கு. இந்த ஏரி மற்ற ஏரிகளை போல குளிர்காலங்களிலும் வசந்த காலங்களிலும் சாதாரணமாக தான் காட்சியளிக்கிறது. ஆனா கோடைக்காலம் ஆரம்பிச்சப்புறம் இந்த ஏரியில உள்ள நீர் ஆவியாகி மேலே போயிடுது. அப்படி போனதுக்கு அப்புறம் நூற்றுக்கணக்கான பிரம்மாண்டமான குளம் போல காட்சியளிக்கிறது. ஏரியில் உள்ள நீர் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ல இருக்கு. என்னென்ன கலர்னு பாத்தீங்கன்னா, நீலம், மஞ்சள், பச்சை கலர்ல சின்ன சின்ன குளம் போல பார்க்கவே வண்ணமயமாக காட்சியளிக்கிறது. இந்த ஏரியில அதிகப்படியான இருக்க கால்சியம், சோடியம் சல்பேட் மற்றும் மெக்னீசியம் சல்பேட் கொஞ்சம் தாது உப்புகள் அதிகமாக இருக்கிறதா காரணம்னு சொல்றாங்க. முதலாம் உலக போரின் போது இந்த ஏரியில இருந்து தாது உப்புகள் வெடிமருந்துகள் தயாரிக்க வெட்டி எடுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. ஹாட்டட் லேக் என்று அழைக்கப்படும் இந்த ஓட்டை விழுந்த ஏரியானது உலகத்திலே அதிக கனிமங்களை உள்ளடக்கிய ஒரு ஏரி. இது மருத்துவ குணம் கொண்ட ஏரியாகவும் இருக்கிறது. சுமார் 10 கனிமங்களை கொண்ட இந்த ஏரி பார்ப்பதற்கு நிலவினுடைய மேல்தளம் கொஞ்சம் காணப்படுகிறது. இதனால் இதனை நிலாவின் ஏரி என்றும் புள்ளி ஏரி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே கீழே இருக்கிற இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.